அது என்னவோ தெரியலப்பா. நான் தியேட்டருக்கு வந்தாலும் எந்த படத்துக்கு வந்தாலும் என்ன அறியாமல எஸ்டிஆர் ராயா முன்னாடி வராரு. இந்த நேரத்துல வெந்து தணிந்தது காடு முக்காலி ரோகிணி தியேட்டருக்கு வணக்கத்தை போடு. எல்லாரும் எல்லாரும் ஆசையா கேக்குறீங்க சூர்யா சாரை பத்தி. சூர்யா சாரை பத்தி ரைமிங் அதனால சொல்ல சொல்லி நூத்துக்கு நூறியா நூத்துக்கு நூறியா அது யாரியா படத்தை பாருங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க கோப்ப மனுங்களை வரைய விடு. எஸ்டிஆர் பத்தி என்னப்பா கேட்டீங்க. இப்ப வந்து பிக் பாஸ்ல வந்து இது வரைக்கும் இல்லாத டிஆர்பி வந்து இப்ப வந்து பிக் பாஸ்ல வந்து வந்திருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது வந்து நான் சும்மா மைக்குக்காக சொல்லல, உலக ரசிகர்கள் எல்லாருமே சொன்னது. அந்த ஷோ வரதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடியா ப்ரிப்பேர் ஆகி நிக்கிறாங்க நம்ம தலைவனை பார்க்கணும் அப்படின்னு. அப்படி அது தெரியலப்பா, தெரியல அதுதான்ப்பா தெரியல. ஆமாப்பா நான் பிக் பாஸ்க்கு போறதுக்கு இருக்கட்டான், இப்ப நான் எப்பப்பா வீட்டுக்கு போறது. என்ன பண்றது கோப்ப மௌன, நான் நடிச்ச படங்கள் பெரிய தியேட்டர்ல வரல, எல்லாம் ஓடிடி அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கு. விரைவில் கோப்ப மௌன வருவான். இல்ல நான் ஜெய்பீம் பாக்கலன்னா, ஆனா எல்லாரும் சொன்னாங்க படம் நல்லா இருக்கு அப்படின்னு. ஜெய்பீம் பாக்கல, இந்த படம் தான் பார்த்தேன். இந்த படம் பெண்களுக்கு அதுவும் மாணவ மாணவியர்களுக்கு எப்படி எல்லாம் நடக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. அதனால இளைஞர்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்க. அப்புறம் வந்து சில காலி பசங்களா இருக்காங்கல்ல இந்த மாதிரி, அவங்களாம் பெண்கள்ட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுக்காக நம்ம கமிஷனர் அவர்கள் ஒரு ஆப் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு இல்லையா, அதெல்லாம் வந்து பெண்கள்லாம் எஸ்ஓஎஸ் அந்த ஆப்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது வந்து உங்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை இதில் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக கிளைமேக்ஸில் எல்லாரையும் அள வச்சுட்டாங்க. அதில் ஒரு பொண்ணு செம்மையாக பேசியிருக்கு, நீலாம் அண்ணனாக இருந்து மயிரையாடா புடுங்க போகிற அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை பேசியிருக்கு. அது வந்து தியேட்டரில் எல்லாரும் கிளாப்ஸ் அந்த மாதிரி பார்த்தியா. அப்போ எஸ்டிஆர் தூண்ல இருக்காரு துருமுல இருக்காரு அப்படின்னா கோப்பமான எஸ்டிஆர் வணக்கத்தை போது. சரி எனக்கு வேலை இருக்கு வெளிய விட்டுருங்கப்பா. ஏப்பா ஏன் ஏன் என்ன பிரச்சனையில மாட்டி விடலான்னு பாக்குறீங்களா. நான் இப்பவும் சொல்றேன், நான் வந்து என்னோட உடம்புல ஓடுறது எஸ்டிஆரோட ரத்தம், மற்ற ரத்தம் எனக்கு சேர்த்தால் அது சேராது இல்லையா. ஏ பாசிட்டிவ் சேர்க்கணும், பி பாசிட்டிவ் சேர்க்கணும். அந்த மாதிரி இந்த படம் எல்லா தரப்பு மக்களுக்கும் பிடிக்கும். பிடிக்காதவங்க வேணா எதுனா ஒன்று வேணும்னு எதனா சொல்லிட்டு போகலாம். அவங்க பிடிக்காதவங்க கூட ஒரு தர படத்தை பார்த்தால், ஏன்னா அவங்களுக்கும் கூட போன அக்கா தங்கச்சிங்க இருப்பாங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு ஒரு நல்ல கருத்து சொல்கிற படம் தான். படத்தை பாருங்க. உங்கள் பேர் என்ன? சுரேந்தர். இவங்க தங்கச்சி வந்து சப்போஸ் ஃபியூச்சரில் கேட்கலாம், நீலாம் அண்ணனாக இருந்து மயிரியாடா புடுங்க போகிறேன் அப்படின்னு அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. தம்பியை பார்த்தா நல்ல பையனா தெரியுது. நாங்களாம் கூட மாஸ்க் போடாமல் இருக்கோம், தம்பி மாஸ்க் போட்டிருக்காரு. பிக் பாஸ் தானே தலைவன் எஸ்டிஆரின் பிக் பாஸ் பக்காளி இனிமே எல்லாம் பக்கா மாஸ். ஆமாப்பா என் தம்பி இவரோட கல்யாணத்துக்கு போறேன், இவங்க அண்ணன் கல்யாணத்துக்கு போனா போகாதா தப்பா சொல்லுங்க. சித்தப்பா பையன் கல்யாணத்துக்கும் போகலாம், பெரியப்பா கல்யாணத்துக்கும் போகலாம். இப்ப உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைனாக இவர் மத்த நிறைய சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்ப சொல்றேன் கேளுங்கயா. எப்பா யாரும் சத்தம் போடாதீங்க, முக்கியமான பாயிண்ட். இப்ப இங்க உள்ள அஜித் விஜய்க்கு நான் சப்போர்ட் பண்றேன் தானே, சில பேர் எல்லாம் ட்ரோல் பண்றீங்க. இப்ப சொல்றேன் கொஞ்சம் தள்ளிப்பா ரெடியா இருந்துங்க. வெந்து தணிந்தது காடு, வெந்து தணிந்தது காடு, ஜப்பான்ல ஜாக்கி ஜானுக்கு வணக்கத்தை போல. அமெரிக்கால
போடுறீங்களா அங்க உட்காந்து இதை ஒழுங்கா போட்டுக்கியா? ஏன்னா இது வரைக்கும் பேசுனது முக்கியமான பாயிண்ட், கரெக்டா? ஓகே, வணக்கத்தை போடு.